அருமையான பிதாக்கள் தேவ ஊழியக்காரர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நம்மத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் நிறைய பாஸ்டர்மார்கள் போதகர்கள் சுவிசேஷகர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்கல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் வந்திருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதற்கு காரணம் பொற்செல்வன் ஆசீர். ஆசுவால்டுக்காக வந்திருக்கிறது அவருடைய நண்பர்கள்லாம் வந்திருப்பாங்க, ஆனால் ஊழியக்காரங்க எல்லாரும் வந்தது எதனாலனா பொற்செல்வன் ஆசீர் என்கிற ஆஸ்வால்டுடைய தகப்பனாரின் நிமித்தமாகத்தான் இவ்வளோ ஊழியர்கள்லாம் வந்திருக்கிறோம். என்றால் அவங்க செய்கிற ஊழியம் கிருபையின் ஊழியங்கள் என்று சொல்லி ஒரு மகிமையான ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றி வருகிறது எனக்கு தெரியும். ஆஸ்வால்டு சைஸில் பொற்செல்வன் இருக்கும்போது எனக்கு தெரியும், அவர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே எனக்கு தெரியும். அப்போ ஸ்டூடெண்ட்டாக காலேஜில் ஊழியம் செய்ததெல்லாம் கூட எனக்கு தெரியும். இன்றைக்கு அடுத்த தலைமுறை அவருடைய மகனை பார்ப்பது ஒரு பெரிய சந்தோஷம். அந்த ஊழிய குடும்பத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தருக்கு ஆஸ்வால்டுன்னு பெயர், ஒருத்தருக்கு ஆஸ்பான் என்கிற பெயர். இந்த ரெண்டு பேரும் யாருங்கன்னு நினச்சிங்கன்னா, ஆஸ்வால்டுன்னு இவருக்கு பெயர் வைக்க காரணம் கனடா தேசத்தில் தி பீப்புள்ஸ் சர்ச் என்று ஒரு சபை போதகர் வந்து ஆஸ்வால்ட் ஸ்மித் என்பது. அவர் அந்த காலத்தில், இப்போ அவர் உயிரோடு இல்லை, அந்த காலத்திலேயே ஒரே சபையிலிருந்து 1000 மேற்பட்ட மிஷினரிகளை அனுப்பினவர். ஒரு மிஷினரி தரிசனமுள்ள தேவ மனிதர். பீப்புள்ஸ் சர்ச் இப்பவும் இருக்குது கனடாவில் டொரண்டோவில். அந்த ஊழியக்காரருடைய ஞாபகமாக தான் இவருக்கு ஆஸ்வால்டுன்னு பேர் வச்சார். ஆனால் இவர் ஊழியம் செய்ய போகிறாரா என்னன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி ஆஸ்பான்னு பேர் வச்சது அந்த சின்னவருக்கு அமெரிக்காவில் ஆஸ்பான் என்கிற டிஎல் ஆஸ்பான் என்கிற ஊழியக்காரர் இருந்தார். அவரும் சமீபத்தில் தான் இறந்தார். அவர் ஆப்பிரிக்கா கண்டத்தை ஆண்டவருக்காக அசைத்த ஒரு தேவ மனிதர். அவர் ஒரு அதை வச்சு தான் அவருக்கு ஆஸ்பான்னு பெயர் வச்சிருக்கிறாரு. இது எல்லாருமே நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஆண்டவருக்காக சாதிக்கணும் என்கிற தரிசனத்தோடு பெயரிடப்பட்டது. அந்த ஒரு தரிசனத்தை பொற்செல்வன் ஆசீருக்கு ஆண்டவர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ரெண்டாவது, இன்றைக்கு இந்த கல்யாணத்தில் இருக்க ஆச்சரியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் சில வருஷமாக இந்த கிறிஸ்தவ கல்யாண வீட்டுக்கு போனால் ஒரு கல்யாண வீட்டில் கூட 12 முன்னால் பொண்ணு மாப்பிள்ளை வந்ததே கிடையாது. ஸ்டேஜுக்கு வந்ததே கிடையாது. நம்ம போய் உட்காந்துருக்கணும், மணிக்கணக்காக காத்திருக்கணும், டைமுக்கு வந்துடும் வந்துடும் வரல. ஆனால் பொற்செல்வன் ஆசீர் அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. எப்படியும் எல்லாரையும் தேத்தி கொண்டு வந்து டைமுக்கு முன்னாலே கொண்டு மேடையில் உட்கார வச்சுட்டாங்க. அதுக்காகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அதனால் நிறைய கிறிஸ்தவ கல்யாணங்கள் நேரத்தை வீணாக்குகிறோம். பாஸ்டர்மார் போதகர்லாம் உட்காந்து வீணாக காத்திருப்பாங்க, வரவே மாட்டாங்க பொண்ணு மாப்பிள்ளையும். பாருங்கள், அவங்க வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. ஏன்னா சர்ச்சுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, மேடைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு என்ன. ஆனால் இவங்க அருமையாக அழகாக அதே ட்ரெஸ்ஸோடு வந்து உட்காந்துருக்காங்க. இது பார்க்க அம்சமாக அழகாக இருக்குது இல்லை. அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தமிழ் கலாச்சாரத்தின்படி அதே மாதிரி வந்து நம்ம தமிழ் கலாச்சாரம், நம்ம வெளிநாடு மாதிரி அங்கி போட்டுக்கிட்டு வந்து போட்டுக்கிட்டு வரப்படாது. நம்ம தமிழர்கள், இயேசு தமிழர்களுக்கு கடவுள்ன்றதை பறைசாற்றணும். நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸிலேயே வெளிநாட்டு கடவுள்னு சொல்ல வச்சிங்கன்னா எப்படி இயேசு ஏற்றுக்கொள்ளுவாங்க? வெளிநாட்டு கலாச்சாரம் இல்லை, இது ரொம்ப அழகான தமிழ் கலாச்சாரம். இனிமேலாம் கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு அழகான பட்டு சேலை 50,000 பட்டு சேலை எடுத்துகிட்டு சர்ச்சில் மட்டும் 1 கட்டிட்டு அவுத்து தூர போட்டுடுறீங்க. வேஸ்ட்டு தானே பணம். இது மாதிரி வந்து உட்காந்து அம்சமாக அழகாக இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் கற்றுக்கொள்ளணும். மேலை நாட்டு கலாச்சாரத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தமிழ் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. சரி, ரொம்ப சந்தோஷம் இந்த நாளில். இன்றைக்கு ஒரு எனக்கு என்ன சொல்லுவது இந்த தம்பிக்கு என்று நான் ஜெபித்தபோது ஆண்டவர் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தி அதை சொல்லி ஜெபிக்கும்படி கட்டளையிட்டார். இந்த மணமக்களுக்கு மாத்திரம் இல்லை, இதில் வந்திருக்கிற எல்லாருக்குமே தேவன் ஒரு செய்தி வச்சிருக்கிறார். உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு செய்தி சொல்லும்படி எனக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். அதைத்தான் பைபிள்லேருந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆதியாகமம் 26 24 வசனத்தில் கத்தர் ராத்திரியிலே
அவனுக்கு ஈசாக்குக்கு தரிசனமாகி ஆண்டவர் வந்து ஈசாக்குக்கு தரிசனமாகி சொல்கிறாரு, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஒரு அற்புதமான வாக்கு பாருங்க. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனிடத்திலிருந்து வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆபிரகாம் மறித்த பிறகு அவருடைய மகனாகிய ஈசாக்குக்கு கர்த்தர் தரிசனமாகி நேரடியாக பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன். ஆண்டவர் சொல்கிறார், ஆசுவால பாத் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் தகப்பனாகிய பொற்செல்வனின் தேவன், நான் உன் தகப்பனாகிய பொற்செல்வனின் தேவன், நீ பயப்படாதே, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம், என் ஊழியக்காரனாகிய பொற்செல்வனின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு தகப்பனுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வருகிறதை வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தாய் தகப்பன் தேவனுடைய வழிகளில் நடக்கும்போது 1000 தலைமுறைக்கும் அந்த ஆசீர்வாதம் தொடரும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமின் நிமித்தம் அவனுடைய குமாரனாகிய ஈசாக்கு அவனுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அப்போ பொற்செல்வன் என்கிற தகப்பன் தேவனுடைய ஊழியக்கார நிமித்தம் இன்றைக்கு ஆசுவால்டுக்கு அவனுடைய சந்ததிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இதே மாதிரி தான் இங்கே நிறைய பெற்றோர் வந்திருக்கிறீங்க, உங்கள் நிமித்தம் உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இதை நல்ல பெற்றோர் மனதில் கொள்ள வேண்டும். உங்கள் நிமித்தம் நீங்கள் ஆபிரகாமை போல தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்து ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு நீங்கள் நடந்தால் உங்கள் நிமித்தம் உங்களுடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்பதை மறந்துறாருங்க. பாருங்கள், ஆபிரகாமின் நிமித்தம் ஆண்டவர் சொல்கிறார், என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு ஆசுவால்டை பார்த்து சொல்கிறார், ஆசுவால்டு உன் தகப்பனாகிய ஆபிரகாம் அந்த உன்னுடைய பொற்செல்வன் நிமித்தம், என் ஊழியக்காரனாகிய பொற்செல்வனின் நிமித்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ பயப்படாத. இந்த உலகத்தில் பயப்படுகிற சூழ்நிலை தான் இன்றைக்கி நிறைய காணப்படுகிறார். கொரோனாவை குறித்த பயம் எல்லா நாடுகளையும் கலங்க பண்ணி விட்டார். இது போயிடும் சீக்கிரத்தில், அதோடு நிற்காது, அடுத்தது வரும். அதனால் பயப்படுகிறது வந்து கொண்டே இருக்கும். ஆண்டவுடைய வார்த்தையின்படி கடைசி காலத்தில் கொள்ள நோய், பூமி எதிர்ச்சி, பஞ்சங்கள் இதெல்லாம் வந்து கொண்டே தான் இருக்கும். அது முற்றிலும் நிற்க போகிறதில்லை வருகை வரைக்கும். ஆண்டவர் சொல்லா, நீ பயப்படாத, உலகத்தில் என்ன நடந்தாலும் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் நீ பயப்படாத, ஏன்னா நான் உன்னோடு இருக்கிறேன், உன் தகப்பனாகி ஆபிரகாமோடு இருந்ததை போல உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லார், உன்னோடு கூட இருப்பா தான் பெரிய வாக்கு தத்துவம் சொல்லிட்டு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ செய்வதை ஆசீர்வதிப்பேன். அது மாத்திரம் இல்லை, உன்னை நான் பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், கையின் பிரயாசத்தை பெருக பண்ணுவேன், உன்னை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ இதான் உங்களுக்கு கொடுக்குற ஆண்டவுடைய வாக்கு தத்துவம். அப்போ ஈசாக்குடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தை நிறைவேறிட்டா என்றால் நிறைவேறினது. அவனுடைய பிள்ளைகளாகிய யாக்கோபுக்கும் அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்தது என்பதை வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ இந்த ஈசாக்கினுடைய ஆசீர்வாத ஆசீர்வாதுக்கு வேணும், உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த சந்ததி ஆசீர்வாதம் வேணுமானா பிள்ளைகள் எப்படி இருக்கணும், ஆசீர்வாடு எப்படி இருந்தால் இந்த வாக்குத்தத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கும், அந்த ஈசாக்கை குறித்தும் அவனுடைய மனைவியாகிய ரெபேக்காளை குறித்தும் வேதத்தில் அருமையான சாட்சி எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் ரெண்டு பேரை குறித்து ஒவ்வொரு வசனத்தை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது ஆதியாகமம் 24:63 வசனம், அதில் ஈசாக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண வெளியிலே போயிருந்தான். ஈசாக்கு வாலிப வயசில் தியானம் பண்ணுகிற ஒரு வாலிபன், சாயங்காலத்தில் வனாந்தரத்தில் தனித்து போய் அவன் தியானம் பண்ணுகிறான். எதை வச்சு தியானம் பண்ணியிருப்பான் நான் யோசித்து பார்த்தேன். இன்றைக்கு நம்ம கையில் வேறு புஸ்தகம் இருக்கிறது, வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். ஈசாக்குக்கு அந்த நாட்களில் வேறு புஸ்தகம் கிடையாது,
நியாயப்பிரமாணம் கிடையாது, கட்டளைகள் ஒன்றுமே கிடையாது. அவன் எதை வச்சு தியானம் பண்ணியிருப்பான் என்று யோசித்து பார்த்தேன். ஆபிரகாம் கர்த்தர் தன்னோடு பேசினதையும் ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளையும் ஆண்டவர் தனக்கு சொல்லி கொடுத்த கற்றுக் கொடுத்த காரியத்தை எல்லாம் ஈசாக்குக்கு ஆபிரகாம் கற்றுக் கொடுத்திருந்தான். ஆபிரகாமுக்கு அந்த பழக்கம் இருந்தது. தனித்து போய் பலி செலுத்தி தேவனை ஆராதிக்கிற, தேவனோடு பேசுகிற ஒரு பழக்கம். ஆதியாகமம் 18:33 வாசித்தால், கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு எழுந்தருளி போனார் என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ ஆபிரகாம்கிட்ட ஈசாக் கேட்டிருப்பா, ஈசாக்கு வந்து கேட்டிருப்பா, எங்கே போனீங்கப்பா இவ்வளோ நேரம், எங்கே உங்களை காணும் தேடினேன்னா, நானும் ஆண்டவரும் பேசிக்கிட்டு இருந்தோம், இப்போ தான் ஆண்டவர் எழுந்தருளி போகிறார் தம்பி, நான் இப்போ கூடாரத்துக்கு வருகிறேன். அந்த அளவிற்கு ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கு ஒரு நெருக்கமான அனுபவம் இருந்தார். நான் போய் ஜோமணிட்டு வரேன்னு சொல்லலை, ஆண்டவரோடு நான் பேசி கொண்டிருந்தேன். இதை ஈசாக்கு கற்றுக்கொண்டதுனால அவனும் தேவனோடு பேசுகிற பழக்கமுள்ளவனாய் மாறினான். சாயங்காலத்தில் தனித்து போய் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும், ஆண்டவரையும் அவருடைய நாமத்தையும் தியானித்து, அவன் தேவ சமூகத்தில் தியானித்து கொண்டிருக்கிற ஒரு வாலிபனாக இருந்தான். ஆஸ்வால்டு, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தரை தியானிக்கிற பழக்கமுள்ள வாலிபனாக ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். அப்போ உன் குடும்பத்தில் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறும். நிறைய பேர் ஆண்டவருக்கு டைம் இல்லைன்னு சொல்லிடுவோம். வேலை செய்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே யோசித்து பாருங்கள், காலையில் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம், குடும்ப ஜெபம் பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம், ஜெபிப்போம், அவ்வளோதான். மாலை நேரத்தை மறந்துடுவோம். இயேசு சாயங்காலமான போது ஒரு மலையின் மீது ஏறி ஜெபம் பண்ணுவதற்கு தனிமையாக இருந்தார். மத்தேயு 14:23 நம்ம வாசிக்கிறோம், இயேசு மாலையிலே தனிமையாக இருந்தார். ஈசாக்கு பாருங்கள், இயேசுவே மாதிரி சாயங்காலத்தில் தனித்து போய் ஆண்டவரோடு தனித்திருந்து தியானம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். எத்தனை பேர் அந்த மாதிரி நம்ம தியானத்துக்கு இடம் கொடுக்குறோம். எங்கள் ஊரில் குரும்பூரில் பிஸ்னஸ் பண்ணுகிற ஒரு அண்ணன் இருந்தாங்க. ஒரு நாள் நான் மாலை நேரத்தில் எங்களுடைய தேவனுடைய வீட்டுக்கு முன்னால் வெளியே சாயங்கால வேளையில் ஒரு 4-5 மணிக்கு வந்து நின்றபோது அந்த அண்ணன் வந்து கையில் பைபிளோட துண்டை தோளில் போட்டுக்கொண்டு வேகமாக நடந்து போனாங்க. நான் கேட்டேன், எங்கென்ன போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க ஒரு பிஸ்னஸ் மேன், அவங்களுக்கு வந்து ஒரு கடை வச்சுருக்கிறாங்க, காலையில் கடை திறக்க போயிடுவாங்க, பிஸ்னஸ் மேன். சாயங்காலம் 5 மணிக்கு எங்கே போகிறீங்க பைபிளை தூக்கிட்டு அப்படின்னு கேட்டேன். நான் தேரி காட்டுக்கு போகிறேன், கொஞ்சம் தியானித்து ஜெபம் பண்ணிட்டு வர போகிறேன்னு சொன்னாங்க. ஒரு பிஸ்னஸ் மேன், அவங்க கடை வச்சுருக்கிறாங்க, சாயங்காலத்தில் பைபிள் எடுத்துக்கொண்டு ஒரு காட்டு பகுதியில் போய் வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறார்கள். பாருங்கள், அந்த பழக்கம் அவங்களுக்குள்ளே இருந்தது. நம்ம நிறைய பேர் டைம் இல்லைன்னு ஆண்டவருக்கு, மற்ற எல்லாத்துக்கும் நமக்கு டைம் இருந்தாலும் ஆண்டவருக்கு டைம் இல்லைன்றோம். ஆனால் ஈசாக்குக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது, சாயங்காலத்தில் தனித்தெரிந்து வசனத்தை தியானிக்கிற பழக்கம், தேவனை தியானிக்கிற பழக்கம், அவருடைய நாமத்தை தியானிக்கிற ஒரு பழக்கம். இந்த பழக்கம் ஆசுபால் எப்பொழுதும் அவருடைய வாழ்க்கையில் கொண்டு இருக்கணும். வேலை முடிச்சுட்டு வந்தால் தேவ சமூகத்தில் போய் ஒரு மணி நேரம் தியானிக்கிற ஒரு பழக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் உண்டாக்கி கொள்ளணும். நான் ஒரு முறை ஆந்திராவுக்கு ஊழியத்து போயிருந்தேன். ஒரு பிஸ்னஸ் மேன் பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறாங்க, கொண்டு போய் என்னை காமிச்சாங்க, ஆ ஃபேக்ட்ரியெல்லாம் சுற்றி காமிச்சாங்க. அவங்க மாடிக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே ஒரு சின்ன சேப்பல் மாதிரி ஒரு வச்சுருக்கிறாங்க, டெக்கரேட் பண்ணி சேப்பல் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அங்கே மேப்பெல்லாம் இருக்குது, இந்திய மேப்பு, ஆந்திரா மேப்பு, தமிழ்நாடு மேப்பெல்லாம். இது என்னதுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அண்ணே நான் காலையில் வந்து ஜெபம் பண்ணி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவேன் ஃபேக்ட்ரியில், அப்புறம் மத்தியானம் வரைக்கும் நான் இருப்பேன், அது பிறகு சாயங்காலத்தில் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு வந்தால் மாலையில் நான் வந்து ஜெபம் பண்ணுவதற்கு இந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன். தினம் சாயங்காலம் 1 மணி நேரமாவது நான் இந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரை தியானித்து நம்முடைய தேசத்துக்காக, அதான் இந்த மேப்பெல்லாம் வச்சுருக்கிறேன், குறைந்தது 1 மணி நேரம் நான் ஜெபம் செய்வேன். காலையில் ஜெபிப்பதோடு நிற்காதபடி சாயங்காலத்திலும் அந்த தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு பழக்கம் அந்த பிஸ்னஸ் மேனுக்கு இருந்தது. அவனுடைய பிஸ்னஸை பார்த்திங்கன்னா, இந்த கொரோனா காலத்தில் நான் ஃபோன் பண்ணி விசாரித்தேன், அவங்க எல்லா ஃபேக்ட்ரியும் க்ளோஸ் பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க,
கொரோனா காலத்தில் தான் எங்கள் பிஸ்னஸ் பல மடங்காக பெருகி இருக்கிறது. நாங்கள் நிறைய புதுசாக வேலைக்கு ஆள் எடுத்து தொடர்ந்து எங்களுடைய ஃபேக்ட்ரி ரன் ஆகி கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னாங்க. தேவனை தியானிக்கிறவங்களுக்கு கொரோனா வந்தாலும் சரி, எந்த கொள்ள நோய் வந்தாலும் சரி, ஆசீர்வாதம் தடைப்படாது. வசனத்தை தியானிக்கணும், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு நிறைய சாட்சிகளை நான் பார்த்துருக்கிறேன். அதனால் ஆஸ்வால் நீ வந்து மனசில் கொள்ளணும், வசனத்தை தியானிக்கணும், சரியா? ரெண்டாவது, ரெபேக்காளை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வசனம் பாருங்கள். ஆதியாகமம் 25:22 வசனம். ரெபேக்காள் இப்போ வந்து திருமணமாகி ரெபேக்காளுக்கு வந்து அவளுக்கு ஒரு குழந்தை அவளுக்குள்ளே உண்டானது. அப்பொழுது 22 வசனம், அவள் கர்ப்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்திலே விசாரிக்கும்படி போனாள். இந்த ரெபேக்காளை குறித்த பைபிளில் பார்த்தீங்கன்னா இவள் ஆபிரகாமுடைய சொந்தக்கார பெண். ஆனால் இவளுக்கு கர்த்தரை பற்றி தெரியாது. ஆபிரகாம ஆண்டவர் அழைச்சிட்டு வந்துட்டார். அவனுடைய சொந்தக்காரங்களுக்கு கர்த்தர் கூப்பிட்டார்னு ஆபிரகாம் போயிட்டார்னு தான் தெரியும். ஆனால் எங்கள் அவர் அதுக்கு பிறகு சொந்த ஊருக்கு திரும்பவே இல்லை. இப்போ ஆபிரகாம் தன்னுடைய சொந்த குடும்பத்திலேருந்து ஒரு பெண்ணை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வேலைக்காரனை அனுப்பி ரெபேக்காள் அழைத்து கொண்டு வரப்படுகிறாள். அவள் அழைச்சிட்டு வந்த உடனே இப்பொழுது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். ஆதியாகமம் 24:67 வசனம், அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். முதலாவது இந்த ரெபேக்காள் அந்த ஈசாக்குக்கு ஒரு ஆறுதலாக இருந்தாள். அதாவது தாய் இறந்துட்ட துக்கத்தினால ஈசாக்குடைய உள்ளத்தில் ஒரு பாதிப்பு இருந்தது. இப்போ ரெபேக்காள் வந்தவுடனே ஈசாக்குடைய உள்ளத்தில் ஒரு ஆறுதல், தன் தாயினுடைய கூடாரத்திலே அவளை கொண்டு வைத்தான் என்பதாய் பார்க்கிறோம். அப்போ ரெபேக்காள் வந்த பிறகு ஒரு பக்கம் அவள் மனைவியாக இருந்தாள், இன்னொரு பக்கம் தாயாக இருந்தாள் என்பதாக பார்க்கிறோம். ஒரு தாயினுடைய அன்பை ஈசாக்கு ரெபேக்காளிடத்திலே கண்டான். ஒரு தாய் கொடுக்கிற ஆறுதலை அவன் கண்டான். மனைவி என்பவள் புருஷனுக்கு ஏற்ற துணையாக இருக்கும்படி தேவன் சிருஷ்டித்தாராம். ஆண்டவர் ஒரு பெண்ணை சிருஷ்டித்து இவளுக்கு பாதுகாப்பாக ஒரு ஆணை சிருஷ்டிக்கணும்னு ஆண்டவர் தீர்மானிக்கவில்லை. ஒரு ஆணை தேவன் உண்டாக்கின பிறகு இவனுக்கு ஏற்ற ஒரு துணை தேவை, இவனுக்கு ஒரு ஆறுதலாக அவர் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஒரு துணை தேவை என்று தான் பெண்ணை ஆண்டவர் சிருஷ்டித்தார். அதனால் பெண்களுடைய சிருஷ்டிப்பு விசேஷமானது. தேவன் ஒரு பெரிய திட்டத்தோடு பெண்களை சிருஷ்டித்து அவங்க மூலமாக தான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியும், அவங்க மூலமாக தான் இந்த ஆணுக்கு ஏற்ற துணை கிடைக்க முடியும்னு கர்த்தர் உண்டாக்கினார். அதனால் இந்த மகள் ஆஸ்வால்டுக்காக ஏற்ற துணையாக இருக்க ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆஸ்வால்டு வந்து பாதுகாப்பாக மனைவிக்கு ஆசீர்வாதமாக இருப்பது ஒரு பக்கம், ஆனால் மெயினான விஷயம் என்னென்னா ரெபேக்காள் மூலமாக தான் ஈசாக்குக்கு ஆறுதல், ஈசாக்குக்கு ஒரு ஆசீர்வாதம். அதனால் இந்த மணமகள் மூலமாகத்தான் இந்த மணமகனுக்கு ஒரு ஆசீர்வாதம். மனைவிமார்கள் என்றைக்கு நினைக்கணும், என் கணவருக்கு நான் ஆறுதலாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், ஏற்ற துணை ஹெல்ப்பராக இருக்கணும், அதுக்கு தான் ஏன் ஆண்டவர் என்னை சிருஷ்டித்திருக்கிறார் என்கிற வேறு வசனத்தை விளங்கி கொண்டீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ரெபேக்காள் புறஜாதி மகள், அவளுக்கு கர்த்தரை பற்றி தெரியாது. இங்கே வந்த பிறகுதான் ஈசாக்கு சொல்லியிருப்பான் கர்த்தரை பற்றியும், ஆபிரகாம் சொல்லியிருப்பார் கர்த்தரை பற்றியும். அதுக்கு பிறகுதான் ரெபேக்காளுக்கு கர்த்தரை பற்றி முழுமையாக தெரியும். கர்த்தர் என்கிற ஒரு ஆண்டவர் ஆபிரகாம் அழைச்சிட்டு போயிட்டான்னு மட்டும்தான் ரெபேக்காளுக்கு தெரியும். அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று தெரியாது. புருஷன் வீட்டுக்கு வந்த பிறகுதான் ரெபேக்காள் அறிந்து கொள்ளுகிறாள். இப்போ என்ன நடக்குது பாருங்கள், தாயினுடைய ஸ்தானத்தில் ரெபேக்காள். இதில் இன்னொரு அர்த்தத்தை விளங்கி கொள்ளணும். ஆஸ்வால்டு இதுவரைக்கும் எங்கள் அம்மா எங்கள் அம்மா எங்கள் அம்மானு இருந்தாலும் இனிமேல் உனக்கு யார் தான்,
என் மனைவி என் மனைவி ஆண்டவர் அந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் தந்திருக்கிறார். அதனால் இதற்கு பிறகு கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்டவருக்கு பிறகு முதல் அன்பு உன்னுடைய மனைவிக்கு தான் இருக்கணும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. பைபிள் நமக்கு சொல்லுவார். நிறைய கிறிஸ்தவங்களுக்கே வசனத்தை ஏற்றுக்கொள்ள விருப்பம் கிடையாது. இதை பேசினா சிலர் கோபம் வருது, சிலர் என்ற சண்டைக்கு வர்றாங்க. ஆனால் வசனத்தில் அப்படி தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நிமித்தம் புருஷன் தன் தாயையும் தகப்பனையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். இது சொன்னது என்ன மோகன்லாசர் சொன்னார், கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ள நிறைய கிறிஸ்தவ பெற்றோருக்கு மனம் வரவே இல்லை. ஏன்னா வசனத்தின்படி நம்ம வாழ பழகலை, வசனத்தை வாசிக்க தான் பழகி இருக்கிறோம். வசனத்தில் ஆண்டு சொல்கிறார். அதில் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி ஆகமத்தில் ஆதாமுக்கு தாய் தப்பன் கிடையாது, ஏவாளுக்கு தாய் தப்பன் கிடையாது, அப்போ அவனுக்கு மாமனார் மாமியார் கிடையாது, இவளுக்கு மாமனார் மாமியார் கிடையாது, எல்லாமே யார் தான், கர்த்தர் தான். அப்படி தாய் தகப்பன் இல்லாத ஒரு காலத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஆதி ஆகமத்தில் வாசித்து பாருங்கள், தன் தாய் தகப்பனை விட்டு அவன் தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அப்படின்னு சொன்னது கர்த்தர். அதே வார்த்தையை இயேசு சொல்கிறார். இயேசுவும் சொல்லுகிறார், தன் தாய் தகப்பனை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அதே வார்த்தை நிருபத்தில் அப்போஸ்தலர்கள் சொல்கிறாங்க, மூணு முறை சொல்லப்படுகிறாரு. அப்போது அதனுடைய அர்த்தம் என்னென்னா, ஆசுவாள் இன்னையிலேருந்து அப்பா அம்மாவை அடித்து விரட்டி விட்றணும் அப்படி அர்த்தம் கிடையாது. தாய் தகப்பனோட பிரிந்துன்னா இனிமேல் உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லுவது அல்ல. அர்த்தத்தை சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். தாய் தகப்பனை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான்னா என்ன அர்த்தம்? இந்த புருஷனுக்கு ரெண்டு பொறுப்பு உண்டு. ஒன்று, வாழ வந்த மனைவியை சந்தோஷமாக வச்சுருக்கணும். ரெண்டாவது, தன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கின பெற்றோரை சந்தோஷமாக வச்சுருக்கணும். இந்த ரெண்டு பொறுப்பு ஆசுவாளுக்கு உண்டு. அதற்கு மனைவி துணையாக இருக்கணும். அதான் வேதம் போதிக்கிறது. தாய் தகப்பனை அடித்து விரட்டிடணும்னு சொல்லப்படலை. இதுக்கு முன்னால் என்னன்னாலும் சம்பளம் வாங்கினா அம்மாகிட்ட கொண்டு கொடுப்பார், ஏதாவது வாங்கணுன்னா அம்மாக்கிட்ட போய் கேட்பார். இனிமேல் யார்கிட்ட கேட்கணும்? அம்மாவே சொல்லிடணும், சம்பளத்தை மனைவிகிட்ட கொடுப்பா, நீங்கள் குடும்பம் நடத்துங்க அப்படி சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்களாம் வசனம் தெரிஞ்சவங்க. அதனால் பிரச்சனை இருக்காது. இந்த மகளுக்கு மனைவிகிட்ட கொடு, நீங்கள் ரெண்டு பேரும் தான், ரெண்டு பேரும் ஜோம் பண்ணுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோம் பண்ணி நீங்கள் செய்யுங்க, உங்கள் குடும்பம், நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோம், ஏதாவது ஆலோசனை வேணால் கேளுங்க, மற்றபடி நீங்கள் தீர்மானம் எடுங்க, நீங்கள் முடிவெடுங்க. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற அர்த்தம். இந்த ரெண்டு பேரும் ஏதாவது செய்யணுமானா ஆண்டவர்கிட்ட போங்க, அவர் தான் உங்களை கல்யாணம் பண்ணி வச்சார், அவர்கிட்ட போய் கேளுங்க, நாங்கள் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் ஆண்டவர், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், அவ்வளோதான். அதான் பெற்றோருடைய ஒழுங்கு, ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி கொள்ளணும். உடனே ஒரு தமிழ் பழமொழி சொல்லிடுறோம், நம்ம ஆட்கள், இது தொப்புள் கொடி உறவு, இதை மாற்ற முடியாது. தொப்புள் கொடி உறவு இல்லை, ஆசுவாளுக்கும் அவங்க அம்மாவுக்கும் தொப்புள் கொடி உறவு இல்லை, அதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காரியம் சொல்லட்டோம், அவங்களுக்கு குழந்தை வயிற்றில் இருக்கும் வரைக்கும் தான் தொப்புள் கொடி குழந்தைக்கு பாதுகாப்பு. குழந்தை வயிற்றில் இருக்கும் வரைக்கும் தொப்புள் கொடி அவசியம். தாயினிடத்துலேருந்து தொப்புள் கொடி மூலமாக குழந்தைக்கு ஆகாரம் போகுது. குழந்தை பிறந்த உடனே முதல்ல நர்ஸ் என்ன செய்வாங்க, தாய் அவங்கள பார்த்து, இல்லை இது தொப்புள் கொடி உறவு, என் பிள்ளை வயிற்றில் இருக்கும்போது என் பிள்ளை தான், வெளியே வரும்போது என் பிள்ளை தான், தொப்புள் கொடி அறுக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன ஆகும், ரெண்டு பேரும் செத்து போயிடுவாங்க, குழந்தையும் செத்து போயிடும், தாயும் செத்து போயிடும். இதை விளங்கி கொள்ள வேண்டும் இந்த சத்தியத்தை. அப்போது திருமணம் ஆகும் வரைக்கும் தான் இந்த தொப்புள் கொடி உறவு. இன்றைக்கி திருமணம் ஆன உடனே அவங்க ரெண்டு பேரும் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிடணும், தொப்புள் கொடி உறவு கட் பண்ணியாச்சு, இனிமேல் நீ உன் மனைவி நீங்கள் ரெண்டு பேர் தான் ஒரு குடும்பம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும், குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லையிலையோ சொல்லுங்க. ஏற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டம் நிறைய பெற்றோருக்கு. வாலிப வயசில் கல்யாணம் புதுசில் ஏற்றுக்கொள்ளுவாங்க, அப்புறம் அவங்களுக்கு பிள்ளைகள் வந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படியணும். இதுதான் வசனம் சொல்லுது. ரெபேக்காள் பாருங்கள், ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு ஈசாக்கோடு வாழ வந்து விட்டாள். இப்போ அவளை தாய் ஸ்தானத்தில் ஈசாக்கு வச்சுருக்கிறான். என்னுடைய தாய் இருந்த ஸ்தானத்தில் நீ எனக்கு ஆறுதல்,
அது மாதிரி கணவர்கள் உங்களுடைய மனைவிக்கு அந்த ஸ்தானத்தை கொடுக்க வேண்டும். சிலர் அடிமையாக வச்சுருப்பாங்க, நான் சொல்லபடி கேளு, எங்கள் அம்மா சொல்கிறபடி கேளு அப்படிலாம் சொல்லிட்டு. அம்மாவை சொல்கிறபடி கேட்கணும்னா உங்களே இது கல்யாணம் பண்ணோம் அப்படி சொல்லக்கூடாது. வசனத்தை கவனிங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ரெண்டு பேரும் தீர்மானம் எடுங்க. ஆனால் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க, பெரியவங்களை கடைசுவரை காத்துக்கொள்ளுங்க. அப்பா அம்மாவை கஷ்டப்பட விடாதங்க. நீங்கள் தான் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பொறுப்பு. அவங்க ஊழியத்தின் மூலமாக கத்துறவங்களை போஷிப்பார். ஆனாலும் ஆஸ்வால்ட், உனக்கு வரக்கூடிய சம்பளத்தில் உங்கள் அம்மா கையில் கொண்டு போய் காசு கொடுக்கணும், அதான் உனக்கு ஆசீர்வாதம் கடைசி வரைக்கும். அதற்கு இந்த மகள் சப்போர்ட்டாக இருக்கணும். உங்கள் அம்மா கொடுத்துட்டிங்களா கேட்கணும். அதுமாதிரி பேரண்ட்ஸை துக்கப்பட விடாமல் பாதுகாத்து கொள்ளுகிற பொறுப்பும் கணவனுடையது. அதுக்கு சப்போர்ட்டாக மனைவி இருக்க வேண்டும். அதுதான் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். மனைவி மனைவியோடு இசைந்திருப்பான்னா அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு போகிறதில்லை. ஒரே வீட்டில் இருக்கலாம், ஒரே குடும்பமாக இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஆண்டவரோடு அந்த ரெண்டு பேரும் இணைந்து அவங்க தனியாக ஜெபிக்கணும், தீர்மானிக்கணும். எல்லாத்துக்குள்ளே தாய் தப்பையும் மூக்க நுழையக்கூடாது. என்கிட்ட கேட்காம வெளியே போகக்கூடாது, என்கிட்ட கேட்காம என்ன பண்ணுற, இன்றைக்கி வந்துட்டா அவள் தான் உனக்கு பெருசா, இந்த வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. அவங்க தான் பெருசு வசனத்தின்படி. என்ன வாழ்க்கை துணை கத்தர் தெரிந்தெடுத்து கொடுத்துருக்கிறார், அதை மனசில் கொள்ளணும். இதில் அடுத்த ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். ரெபேக்காள் குழந்தை உண்டாயிட்டா. 20 வருஷம் அவளுக்கு குழந்தை இல்லை. ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தான்னு சொல்கிறோம். ஆனால் ஈசாக்கு 20 வருஷம் ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்லை. அப்போ ஈசாக்கு ஜெபம் பண்ணி நான் தன் மனைவிக்காக. நிறைய மனைவிமார்கள் புருஷர்களுக்காக சின்சியராக ஜெபம் பண்ணுவாங்க. எத்தனை புருஷர்கள் உங்களை மனைவிக்காக ஜெபிக்கிறீங்க? இருதயத்தில் கை வச்சு யோசித்து பாருங்க. மனைவிமார்கள் சின்சியராக ஜெபிப்பாங்க தன் கணவருக்காக. எனக்கு தெரியும் நிறைய பெண்கள் ஜெபிக்கிறாங்க. எத்தனை புருஷர்கள் உங்கள் மனைவிக்காக ஜெபிக்கிறீங்க? பைபிளில் இருக்குது, ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபம் செய்தான். நீங்கள் ஜெபிக்கணும். தேவன் ஒரு ஏற்ற துணையாக ஒரு மனைவியை கொடுத்தா அவங்களுக்காக ஜெபிச்சாதானே உங்களுக்கு அன்பு வரும், அக்கறை வரும். நீங்கள் ஜெபிக்கானால தான் மனைவி மேலே அன்பும் இல்லை, அக்கறையும் இல்லை. முதல்ல ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த ஏற்ற துணைக்காய் ஸ்தோத்திரம், என் மனைவிக்காக ஜெபிக்கிறேன். அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, சரீர சுகம், அவங்களை ஆசீர்வதிக்க நீங்கள் ஒரு ஒவ்வொரு புருஷர்களும் தன் மனைவிக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்காட்டால் அது ஒரு பாவம் என்று உணரணும். ஈசாக்கு ஜெபித்த போது கத்தரிப்போம் ரெபேக்காளை ஆசீர்வதிக்கிறார். இப்போ கர்ப்பத்தில் சண்டை நடக்குது, கர்ப்பத்துக்குள்ளே சண்டை நடக்குது. இதை ரெபேக்காள் உணர்ந்த உடனே பாருங்கள், அவளுக்கு நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், இது இப்படியானால் எப்படியோ அப்படி உள்ளத்தில் கேள்வி. இவன் வயிற்றுக்குள்ளே சண்டை நடக்கிற மாதிரி இருக்குது, என்னன்னு எனக்கு தெரியலையே, நான் என்ன பண்ணுறது? வசனம் சொல்லுகிறாரு, கத்தரிடத்திலே விசாரிக்கும்படி போனாள் என்று வசனம் சொல்லுது. இந்த காலத்தில் கர்ப்பத்தில் பிரச்சனை வந்தவுடனே எங்கே போயிருப்போம்? நேர டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்கம்பாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்து ஓகே, அங்கே ஆண்டவருக்கும் நமக்கு சம்மந்தமே இருக்காது, டாக்டருக்கும் உங்களுக்கு தான் சம்மந்தம். ஆனால் ரெபேக்காள் அப்படி இல்லை. தனக்கு ஒரு காரியம் வந்த உடனே முதலாவது யார்கிட்ட போகிறாள்? கர்த்தரிடத்தில் விசாரிக்க போனாள் என்று வசனம் சொல்லுகிறாரு. பெண்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், கர்த்தரிடத்தில் விசாரிக்க போனாள், ஜெபம் பண்ண போகலை, விசாரிக்க போனாள் என்று வசனம் சொல்லுங்க. ஜெபிப்பது வேறு, விசாரிப்பது வேறு. நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறோம், ஆண்டவரே ஆசீர்வதி, ஆண்டவரே பாதுகாத்துக்கொள்ள, ஆண்டவரே சுகப்பிரசவம் தாரும், இது ஜெபம். ஆண்டவரே என் வயிற்றில் இருக்கிற குழந்தை குறித்து உம்முடைய சித்தம் என்ன, இதில் என்ன குழந்தை இருக்குது, அது குறித்து உம்முடைய திட்டம் என்ன, அது விசாரிப்பது. ரெபேக்காள் ஆண்டவரிடத்தில் போய் என் வயிற்றில் ஏதோ நடக்குது, என்னன்னு தெரியல, ஆண்டவரே உம்மிடத்தில் விசாரிக்க வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அந்த பெண்ணுக்கு கர்ப்ப காலத்தில் தாய் வீட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஏன்னா அவன் மனந்திறந்து தாய்கிட்ட தான் பேச முடியும், தன்னுடைய கஷ்டங்களை சொல்ல முடியும், அதனால் ஒரு ஆதரவாக இருக்கும் என்று சொல்லி. ஆனால் ரெபேக்காளுக்கு தாய் பக்கத்தில் இல்லை, வேறு தேசம், அங்கே போக முடியாது. அப்போ ரெபேக்காளுக்கு தாய் பக்கத்தில் இல்லை. ரெண்டாவது, மாமியார் இருந்திருந்தாலும் ஒரு பெண் அவங்க குழந்தை பெற்றெடுத்ததுனால தெரியும். சாராள் இருந்திருந்தால் கேட்டிருக்கலாம், அத்தை இந்த மாதிரி பிரச்சனை என்னன்னு கேட்டிருக்கலாம். சாராள் உயிரோடு இல்லை, மாமியாரும் இல்லை, ரெண்டு ஆண்கள் தான் இருக்காங்க. மாமனார் இருக்கிறாரு, கணவர் இருக்கிறார். யார்கிட்ட கேட்குறது? ஒருவேளை உங்களுக்கு வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க, வேலைக்காரிகள் மருத்துவச்சிகளை வச்சுருந்திருப்பாங்க. அந்த காலத்தில் தான் பழக்கம்.
அவங்க வேலை செய்கிறவங்க அவங்கள்ட்ட போய் எப்படி கேட்குறாரு. ரெபேக்காள் பெரிய பிரச்சனையை சந்திக்கிறாள். தனக்கு அந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க மாமியாரும் இல்லை, எங்கள் அம்மாவும் பக்கத்தில் இல்லை, எப்படின்னா செய்கிறது ஈசாக்கிட்ட போய் மோதுறதா, என்ன எனக்கு ஒரு பிரச்சனை, நீங்கள் என்னை பற்றி உங்களுக்கு அக்கறையே இல்லை, எங்கள் அம்மாவிட்ட கூட்டு போயிருக்கலாம், எங்கள் அம்மா வல்லது கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் சண்டை, என் மேலே உங்களுக்கு அன்பே கிடையாது, என் மேலே உங்களுக்கு அக்கறையே கிடையாது, இறைபேக்கள் சண்டை போட்டிருக்கலாம் ஈசாக்கிட்ட, சண்டை போடலை, அவள் நேர கத்தரிடத்தில் போனாள், ஆண்டவரிடத்தில் போய் விசாரித்தாள் என்று வசனம் சொல்லுகிறாரு. ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறா, என்னது ஆண்டவரே எனக்கு விளங்கலை, நான் வந்து எங்கள் அம்மா இருந்தால் கேட்டிருப்பேன், மாமியார் இருந்தால் கேட்டிருப்பேன், எனக்கு யாரும் இல்லை, நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் அப்படின்ன போது கத்தர் அழகாக சொல்லி கொடுத்தார், ரெபேக்காளே பயப்படாத, உன் கர்ப்பத்தில் ரெண்டு குழந்தை இருக்குது, மூத்தவன் இளையவனை சேவிப்பான், நான் இளைவனோட உடன்படிக்கை பண்ணுவேன், எவ்வளவு அழகாக தேவன் வயிற்றில் இருக்கிற குழந்தை குறித்து தெளிவாக சொல்லி கொடுத்துட்டார். அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், எவ்வளவு அழகாக அந்த பெண் தன் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை பற்றி ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து கொண்டாள் பாருங்க, அதான் பெரிய ஆசீர்வாதம். நான் யோசித்து பார்த்தேன், ரெபேக்காள் கர்த்தரிடத்தில் விசாரிக்க போனாள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வீட்டில் ஜெபிக்க முடியாது, ஜெபிக்கிறதுக்கு சர்ச் இருக்குது, நீங்கள் சர்ச்சுக்கு போகலாம், ஒரு ப்ரேயர் சென்டர் இருக்குது அங்கே போகலாம், எத்தனையோ வாய்ப்பு இருக்குது. ரெபேக்காள் ஜெபம் பண்ண கத்தரிடத்தில் விசாரிக்க எங்கே போயிருப்பான்னு யோசித்து பார்த்தேன். அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரம் கிடையாது, தேவாலயம் கிடையாது, ரெபேக்காள் எங்கே போய் கத்தரிடத்தில் விசாரித்திருப்பாள், நான் போய் ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறேன்னு போனாலே எங்கே போய் விசாரித்திருப்பாள், யோசித்து யோசித்து பார்க்குறேன் நான். ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ஆபிரகாம் பலி செலுத்தி ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி பலி செலுத்தி கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற பழக்கம் உடையவன், அதே பழக்கம் தான் ஈசாக்குக்கும். அப்போ ஈசாக்கு மூலமாக அவள் அறிந்து கொண்டாள் கர்த்தரிடத்தில் எப்படி பேசணும், கர்த்தர் எப்படி வந்து நம்மோடு பேசுவார், இதெல்லாம் தன் கணவர் மூலமாக ரெபேக்காள் அறிந்து கொண்டாள். அதனால் பார்த்தா இந்த ஆண்டவரிடத்தை தான் நான் போய் கேட்கணும் என்று சொல்லி ஒருவேளை இந்த பலிபீடம் இருந்த இடத்திற்கு போயிருக்கலாம், தன் கணவன் போய் வழக்கமாக ஜெபிக்கிற வனாந்தரத்திற்கு போயிருக்கலாம், அங்கே போய் நின்று ஆண்டவரை நோக்கி, என் கணவரின் தேவன், என் மாமனாரின் தேவன், நீர் கர்த்தர், நீர் பேசுகிற ஆண்டவர், எனக்கு என்னோட பேசும், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் குழப்பத்தோடு இருக்கிறேன்னு சொல்லி உண்மையாய் ஜெபித்த போது ஆண்டவர் பேசினார், அழகாக சொல்லி கொடுக்கிறார், பயப்படாத, உனக்கு உன் கர்ப்பத்தில் ரெண்டு குழந்தை இருக்குது, ஒவ்வொரு குழந்தை குறித்து தேவ திட்டம் என்ன சொல்லி கொடுத்தார். அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தால் இந்த மகள் புருஷன்கிட்ட போய் சண்டை போடக்கூடாது, அப்பா அம்மாக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, நேர ஆண்டவர்கிட்ட போகணும், முழங்கால் போடணும், ஆண்டவரே நான் என்ன செய்கிறது, இதில் இது குறித்து என்ன திட்டம் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நல்ல ஒரு அற்புதமான குடும்பம், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு முற்பிதாக்கள் மூணு பேரில் ஈசாக்கு ரெபேக்காளுடைய குடும்பம் தான் ரொம்ப சாட்சியான குடும்பம். ஆபிரகாமு கூட மறுமனையாட்டிகள் இருந்தாங்க, யாக்கோபுக்கு நாலு மனைவி இருந்தாங்க, ஈசாக்கு ரெபேக்காள் அப்படியில் ஒரே மனைவி, அவங்க வந்து இயேசுவுக்கு உள்ள சுபாவம் ஈசாக்குள்ளே இருந்தது, ரொம்ப அருமையான ஒரு ஃபேமிலி. இன்றைக்கி வாசிங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வசனத்தை தியானித்து பாருங்கள், இந்த வசனத்தின்படி வாழ்ந்து பாருங்கள், வாழ்க்கை இனிமையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும், எல்லாமே பைபிளில் இருக்குது. உங்களுக்கு என்ன ஆனாலும் ஈசாக்க மாதிரி நீ தியானிக்கணும், ரெபேக்காள் மாதிரி என்ன ப்ராப்ளம் ஆண்டவரிடத்தெல்லாம் போய் விசாரிக்கணும், கணவருடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீ சந்திக்கிற என்ன ப்ராப்ளம் ஆண்டவரை நான் உம்முடைய பிள்ளை, நீர் தான் எனக்கு ஆலோசனை சொல்லணும், கர்த்தரிடம் கேட்டு அதன்படி செய்ய ஆரம்பிச்சுட்டா குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இதுதான் ஆண்டவர் பார்க்க, அப்போ உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். இங்கே இருக்கிற எல்லா குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைகளே, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்போ நீங்கள் தாய் தகப்பன் ஆபிரகாம் மாதிரி நடந்து கொண்டால் உங்களுடைய பிள்ளைகள் கட்டாயம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அவங்களுடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். தாய் தகப்பன் கர்த்தரை தேடலை, நீங்கள் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கலன்னா அவங்களுடைய சந்ததி பாதிக்கப்படும், உங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க. உங்கள் கையில் தான் இருக்கிறது உங்களுடைய சந்ததியின் ஆசீர்வாதம், அதற்காக உங்களை அர்ப்பணித்து வேதம் வாசிங்க, ஜபம் பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் ஊழியம் செய்யுங்க, வேலை பார்த்தாலும் ஊழியம் செய்யுங்க, ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணுங்க, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். ஆசுவால்டு உங்கள் அப்பா பேர் வச்சது,
நீ வந்து ஊழியக்காரன் ஆகி மிஷினரியெல்லாம் அனுப்பணும், இயேசுக்காக நிறைய ஊழியம் செய்யணும்னு சொல்லி. ஆனால் இப்போ மொழி நேர ஊழியத்துக்கு வந்துட்டியா, வேலை பார்க்குறியான்னு தெரில, வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற இல்லை. ஆனால் உன்னை எதுக்கு உங்கள் அப்பா இந்த பெயர் வச்சாங்களோ அது நிறைவேறணும். அப்போது நீ வேலையை விட்டுட்டு வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். வேலையில் சாட்சியாக இருக்கலாம். நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து 1000 ஆத்மாவையாவது இயேசுக்குள்ளே கொண்டு வரணும். இன்றைக்கி தீர்மானம் பண்ண, 1000 பரலோகத்துக்கு போகும்போது வெறுங்கையோடு போகக்கூடாது. ரெண்டு பேரும் சேர்ந்து, ஆண்டவரே நாங்கள் 1000 ஆத்மா அவங்க கொண்டு வந்திருக்கிறோம், அந்த அனுபவத்தோடு வாழ அவங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆத்தம் ஆராயந்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஊழியம். அந்த ஊழியத்தை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணும். ஞாயிற்றுக்கிழமையில் செய்யுங்க, விடுமுறை நாட்களில் செய்யுங்க. எப்படியாவது இன்றைக்கி போய் சுவிசேஷம் அறிவித்து 1000 ஆத்மாவை ஆண்டவருக்குன்னு ஆதாயம் படுத்திட்டு தான் நீங்கள் பரலோகத்துக்கு போகணும். அது தீர்மானமாக ரெண்டு பேர் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ளுங்க, சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்ம ஆதாயம் பண்ணாதவர்கள் முழுமையான கிறிஸ்தவர்களே அல்ல. அறிந்து கொள்ளுங்க, சீஷர்கள் என்ற கிறிஸ்தவர்கள் சீஷர்கள்னு சொன்னால் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள். நீங்கள் யாருக்காவது சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிப்புக்குள்ளே நீங்கள் வழி நடத்தலைன்னா மரண நேரத்தில் நீங்கள் கலங்கி போவீங்க. அறிந்துக்கோ, இப்போ தெரியாதவங்களுக்கு அந்த மரண நேரம் நெருங்கி வரும்போது கலங்கி போவீங்க. நம்ம எல்லாரும் சர்ச்சில் பாடுறோம் ஒரு பாட்டு, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வெறுங்கையோடு உண்மை கண்டு கொள்ளலாகுமோ. சர்ச்சில் பாடுறோம்ல பாட்டுங்க, அறுத்து என்ன தெரியவில்ல உங்களுக்கு, நான் பரலோகத்துக்கு வரும்போது வெறுங்கையோடு வந்த வெட்கப்பட்டு நிற்பேன், அதனால் ஆத்மாக்களை நான் ஆதாயம் பண்ணணும் அப்படின்னு பாடுகிறோமே, அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். கட்டாயம் உங்கள் மூலமாக ஆத்மா ரட்சிக்கப்படணும். உங்களால் நேரடியாக சொல்ல முடியலன்னா கிருபின் ஊழியம் இருக்குது, மிஷினரிகளை தாங்குங்க. உங்கள் சார்பாக அவங்க ஊழியம் செய்து ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவாங்க. எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும். அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள், அவங்க தான் கர்த்தருடைய பிள்ளைகள். அவங்க மறிக்கும் போது தான் கர்த்தருக்குள் மறிக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்ல முடியும். அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததைப் போல உங்களையும் உங்களுடைய சந்ததியும் ஆசீர்வதிப்பாராக. மகன் ஆசுவாழ்டையும் இந்த மகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி செபிக்கலாம். தகப்பனே, இந்த சந்தோஷமான வேலைக்காக ஸ்தோத்திரம். மகன் ஆசுவாழ்டுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த ஆசுவாழ்டுக்கு ஒரு ஏற்ற துணையாக அருமை மகளை நீர் கொண்டு வந்திருக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஈசாக்குக்கு ரெபேக்காளை தெரிந்தெடுத்து கொடுத்த தேவன், இந்த மகனுக்கு இந்த மகளை நீர் தெரிந்தெடுத்து கொடுத்தீர். இந்த பிள்ளைகள் ஈசாக்கு ரெபேக்காளை போல வாழ்ந்திருக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளை ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனாகிய ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இவளுக்கு உண்டாகும்படி, தகப்பனாகிய பொற்செல்வன் ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும், இந்த சந்ததிக்கு உண்டாகட்டும் என்று நாங்கள் ஆசீர்வதித்து செபிக்கிறோப்பா. இவர்கள் உயிரோடு நாட்களெல்லாம் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கவும், ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணவும், உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் தங்களை இணைத்து கொள்ளவும் கிருபை கொடுத்து நடத்தும். ஆண்டவரே, ஆபிரகாமையும் ஈசாக்கையும் நீர் குறைவில்லாமல் ஆசீர்வதித்ததைப் போல இந்த பிள்ளைகளை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். ரெண்டு வீட்டாரையும் ஆசீர்வதியும். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக செபிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல இந்த குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் ஈசாக்கே போல கர்த்தருக்கு சாட்சியான என்று மகிமைப்படுத்த கிருபை தாரும். நீர் ஆசீர்வதித்த அன்பிற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.